வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட நியோ கிரெடிட் கார்டை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட நியோ கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர், நெக்ஸ்ட்டு இந்த கிரெடிட் கார்டில் எது எதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க, இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் ஆல்ரெடி இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க, பட் இந்த கிரெடிட் கார்டில் என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள், அப்போ தான் இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சரை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸ் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட நியோ கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க, எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ ரினியூவல் ஃபீயுமே இதில் வந்து கிடையாது. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்கில் ஒர்த்தபுளான ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டும் கூட. நீங்கள் இது வரைக்கும் எந்த பேங்க்லேயுமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலை அப்படின்னா ஸோ என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான் இதுவும், உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ்டும் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எவ்வளோ நாளைக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா இதுக்கு ஜாயினிங் ஃபீ ரினியூவல் ஃபீ அப்படிங்கிறது வந்து ஆட் பண்ணுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிற இந்த ஒரு ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. இந்த 2024 வரைக்கும் கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ அடுத்த வருஷம் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் ஒன் இயர் ஆஃப்டருக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஸோ இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஆஃபர் மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ, இதில் எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினுவல் ஃபீ இப்போதைக்கு வந்து பிடிக்கல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 40% வரைக்கும் ஜொமோட்டோவில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஜொமோட்டோவில் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா பர் ஆர்டருக்கு இல்லைனா ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு 120 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஜொமோட்டோவில் ஆர்டர் பண்ணும்போது பர்டிகுலராக இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் உங்களுக்கு 40% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டு. மினிமம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபரை யூஸ் பண்ண முடியும். இந்த ஒரு ஆஃபர் மூலமாக அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்கு 120 ரூபாய் வரைக்கும் உங்களால் வந்துட்டு டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் ஆன் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட். நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டு மூலமாக மொபைல் ரீசார்ஜ், ப்ராட்பேண்ட் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட்டு, ஸோ இந்த மாதிரியான யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து 5% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக நீங்கள் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறதுல 120 ரூபாய் வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும். 120 ரூபாய்க்கு மேலே உங்களால் வந்து அந்த மாதத்தில் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியாது. பட் இந்த ஒரு யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் எல்லாத்தையும் டைரெக்டாக பே பண்ணக்கூடாது. அமேசான் பே அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து இந்த யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் எல்லாத்தையுமே பே பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட். இந்த ஒரு கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளிங்கிட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் மூலமாகவோ இல்லை வந்து வெப்சைட் மூலமாகவோ நீங்கள் ஏதாவது ஆர்டர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக இதில் வந்து 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. பட் மந்த்துக்கு இது மூலமாக உங்களால் 250 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளிங்கிட்டில் 750 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கும்போது ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக பிளிங்கிட்டில் நீங்கள் 250 ரூபாய் வரைக்கும் இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மைத்ரா. மைத்ரா அப்படிங்கிற அப்ளிகேஷனோ இல்லை வெப்சைட் மூலமாக நீங்கள் ஏதாவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஆர்டர் 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது ஸோ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அதுக்கான பில் பேமெண்ட்டை பே பண்ணிங்க அப்படின்னா அதில் 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் வரைக்கும் இதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் நீங்கள் மூவி டிக்கெட் புக் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது மூலமாக அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 100 ரூபாய் வரைக்கும் புக் மை ஷோவில் உங்களால் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது பிளிங்கிட், மைத்ரா, அதுக்கப்புறம் புக் மை ஷோ இந்த மூணு சைட்லேயுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் பெனிஃபிட்.
ஸோ ஆக்சிஸ் பேங்கோட டையப்பில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக அதில் வந்து 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. மினிமம் ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு மேலே ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு அதில் அதிகபட்சமாக 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் 2 times வந்துட்டு இந்த டிஸ்கவுண்ட்டை வந்து வாங்கிக்க முடியும். அதிகபட்சமாக நீங்கள் டைனிங் பெனிஃபிட்டில் வந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு உங்களால டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். சோ இந்த மாசத்துல 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் வந்து வாங்கிட்டீங்க அப்படினா அதுக்கு அப்புறம் அப்ளிகபிள் ஆகாது. அடுத்த மாசத்துல வந்துட்டு மறுபடியும் நீங்க ரெஸ்டாரன்ட்ல வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். பர் மந்த்க்கு அதிகபட்சமா 1000 ரூபாய் இதல வந்து டிஸ்கவுண்ட் வந்து வாங்களாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ட் பர்சேஸ் டு இஎம்ஐ. நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமா பல்கா நீங்க 2500 ரூபாய்க்கு மேல ஏதாவது ஒரு பில் பேமெண்ட் வந்து பே பண்றீங்க, அடுத்த மாசத்துல பில் வந்து ஜெனரேட் ஆகும்போது அந்த பர்టిక్యులர் அமௌண்ட உங்களால மொத்தமா பேமெண்ட் வந்து பண்ண முடியல அப்படினா அது வந்துட்டு நீங்க இஎம்ஐ ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஃப்ளெக்ஸி பே அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு பெனிஃபிட் வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டில் வந்து அவைலபிளாக இருக்குது, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பெனிஃபிட். இந்த ஒரு கிரெடிட் கார்டு ஒருவேளை உங்களுக்கு அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண அடுத்த 30 நாளைக்குள்ளே இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு மேலே பே பண்ணுங்கள். ஸோ அப்படி பே பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% கேஷ்பேக் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 300 ரூபாய்க்கு நீங்கள் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லோ வேறு ஏதாவது மொபைல் ரீசார்ஜோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதில் உங்களுக்கு 300 ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படியே கிடச்சிரும். ஒருவேளை நீங்கள் 400 ரூபாய்க்கு பில் பேமெண்ட் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 300 ரூபாய் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதிகபட்சமாக 300 ரூபாய், நீங்கள் 300 ரூபாய்க்கு கீழே பண்ணாதீங்க. ஸோ 300 ரூபாய்க்கு மேலே ஃபஸ்ட்டு பில் பேமெண்ட் 30 days பண்ணும்போது 300 ரூபாய் கேஷ்பேக்காக உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுதான் ஆக்டிவேஷன் அப்புறம் வெல்கம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டில் ஏடிஎம் வித் ட்ராவல் அப்படிங்கிற ஒன்று அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு எமர்ஜென்சி கையில் காசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை ஏடிஎம்ல யூஸ் பண்ணியும் நம்ம வந்து பணம் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஏதாவது ஆஃபர் டைம் வந்துட்டு நீங்கள் இஎம்ஐயில் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணுறதுக்கும் இந்த ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின் நம்பர் இல்லாமல் டேப் டூ பே மூலமாக அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்கு கீழே உள்ள எந்த ஒரு பில் பேமெண்ட்டையுமே நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் எதுவும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு விசா கார்டு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ரூபே கார்டு ஒருவேளை ஃபியூச்சரில் லான்ச் ஆச்சுது அப்படின்னா நீங்கள் வந்து யூபிஐ அப்ளிகேஷன்ஸில் லிங்க் பண்ணி நீங்கள் அந்த பேமெண்ட்டும் பே பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர். அடுத்தது வந்து இந்த கிரெடிட் கார்டில் பிடிக்கக்கூடிய ஒரு சில சார்ஜஸை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ஆனுவல் ரெனியூவல் ஃபீ வந்து கிடையாது. ஒருவேளை இந்த ஒரு ஃப்ரீ டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ ஆனுவல் ஃபீ வந்து ஆடட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆடட் ஆச்சுது அப்படின்னா ஜாயினிங் ஃபீ 250 ரூபா, ரெனியூவல் ஃபீயும் அதே மாதிரி 250 ரூபா வரைக்கும் பிடிக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஏடிஎம் வித்ட்ராவல். ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஏடிஎம் வித்ட்ராவல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்து ஏடிஎம்ல இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பணம் வித்ட்ராவல் வந்து பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 500 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. அப்படி இல்லைனா 2.5% சார்ஜஸ், நீங்கள் எடுக்கக்கூடிய அமௌண்ட்டில் 2.5%. ஸோ இந்த ரெண்டில் எது வந்து அதிகமான அமௌண்ட்டாக இருக்குதோ அந்த அமௌண்ட்டை தான் சார்ஜஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 500 ரூபாய் ஏடிஎம்ல வித்ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சார்ஜஸ் 500 ரூபாய் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதில் ஏடிஎம்ல வித்ட்ராவல் வந்து பண்ண யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த கிரெடிட் கார்டில் பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.6% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதே இது ஒரு ஆனுவலுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக 52.86% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட் ரேட் மேக்ஸிமம் வந்து வராது. நீங்கள் வந்து ஏடிஎம்ல பணம் வித்ட்ராவல் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தான் அதிகபட்சமாக 36 இல்லை 40% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பணம் மட்டும் வித்ட்ராவல் வந்து பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பேமெண்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்து பே பண்ணிக்கலாம். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து பிரான்ஞ்சை விசிட் பண்ணி இந்த கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட் எதுவும் பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து போடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேட் பேமெண்ட் ஃபீ. இந்த ஒரு கிரெடிட் கார்டில் 500 ரூபாய்க்கு கீழே உங்களோட பேமெண்ட் அமௌண்ட் இருந்து நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு ஃபெனால்ட்டி அமௌண்ட்டும் போட மாட்டாங்க, லேட் பேமெண்ட் ஃபீ கிடையாது. 501 5000 ரூபாய்க்கு உள்ள அமௌண்ட் இருந்து லேட்டாக பே பண்ணிங்க அப்படின்னா 500 ரூபாய் சார்ஜஸ். 5001 10000 ரூபாய்க்குள்ளே இருந்ததுன்னா 790 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் போடுறாங்க. 10001 10001 மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு 1200 ரூபாய் வரைக்கும் இதில் சார்ஜஸ் வந்து போடுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆன் டைமில் பேமெண்ட் எதுவும் பண்ணுங்கள், எதுவுமே லேட் பேமெண்ட் எதுவும் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் லிமிட் ஃபீ.
ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டில் உங்களுக்கு கொடுத்துருக்க கிரெடிட் லிமிட்டுக்கு மேலேயும் நீங்கள் கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஓவர் லிமிட் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5% வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து போடுறாங்க. மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500, அப்படி இல்லைனா 2.5%. இந்த ரெண்டில் எது ஹையராக இருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் உங்கள்கிட்ட இருந்து டெபிட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செக் ரிட்டர்ன் ஃபீ. நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட் வந்து பே பண்ண வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து போகும். ஸோ அந்த டைமில் உங்களோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா அதை தான் செக் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ செக் பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லாமல் செக் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 2% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் வந்து பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டில் 2% வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து போடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மேக்கப் சார்ஜஸ். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் அதர் கண்ட்ரிக்கு போயிட்டு ஏதாவது டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5% வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டில் 3.5% வரைக்கும் சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிரான்சாக்ஷன். ஸோ நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஏடிஎம்மில் பணம் வந்து ட்ராவல் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரெடிட் கார்டில் உள்ள அமௌண்ட்டை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதிலிருந்து தான் நம்ம பணத்தை எடுப்போம். அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது அதுக்கு 1% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அந்த 1% அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணலாம். அதுக்கு மேலே வந்துட்டு உங்களால் ரெண்டு பேமெண்ட் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. அதிகபட்சமாக 1500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டிரான்சாக்ஷன் சர்ஜாஜஸ். நம்ம வந்து இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஃபியூல் ஸ்டேஷனில் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணவே கூடாது. அப்படி நம்ம ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டில் 1% வரைக்கும் சர்ஜாஜஸ் வந்து இதில் அப்ளிகபிள் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபியூல் கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியன் ஆயில் ஃபியூல் கிரெடிட் கார்டை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த கிரெடிட் கார்டு வாங்கும்போது உங்களுக்கு அந்த 1% டிஸ்கவுண்ட் ஆகும், 4% எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். பட் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்கு 500 ரூபாய்க்கு நீங்கள் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 5 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜாஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் அண்ட் பெனிஃபிட் டீடைல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட்டை ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஃபியூச்சரில் நீங்கள் எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக அந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகும். அதே மாதிரி லோனும் ஈஸியாக அப்ரூவ் ஆகணும் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் உள்ள பெனிஃபிட் அண்ட் சார்ஜஸ் டீடைல். இப்போ உங்களுக்கு இதை பற்றின எல்லா டீடெயிலும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிரெடிட் கார்டு பிடிச்சிருந்ததுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.